இந்த வார உருட்டுகள். மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுங்க. மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியை வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்கண்ணா. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப அவங்க தானே இருக்காங்க. அண்ணா, ஏன்னா நீங்க மட்டும் எப்பவோ சேர்த்து போன நேருவா குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 24 மணி நேரமும் பால் பாக்கெட் கிடைக்குதுங்க. ஆதாரம் இருக்கா? எங்க கிடைக்கணும்? ஆதாரம் இருக்குங்களா? சோமி, அப்புறம் ஏங்க உங்க அமைச்சர் வந்து தனியார் பால் பாக்கெட் கொடுக்குறதுல இருக்கும், ஆவின் பால் பாக்கெட் கொடுக்க வேண்டியதானே? அந்த 4000 கோடி எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க பண்ண தவறு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு தான் இந்த 4000 கோடி. என்ன ஸ்ட்ராட்டஜி? நாம வந்து களத்துல இறங்கி மக்கள் கோபத்தை கிளப்ப வேண்டாம். சரி, அவங்களே கோபமா இருக்கிறாங்க ஆல்ரெடி. அந்த கோபம் தானா பத்திக்குச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு யாருக்கு வரும்? யாருக்கு வரும் அது தெரியாம தான் மக்கள் முடிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு வரும்ட்டு இந்த வார உருட்டுகள். இந்த கமல்ஹாசன் அவரெல்லாம் நான் வந்து அரசியல் கட்சி தலைவராகவே பார்க்கல. பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சா நிறம் மாறும், ஆனால் இவர் உடனே மாறுறாரு. ஏங்க, நான் நீங்கள் மட்டும் நான் ஒழுங்கா ஏங்க, அவங்கள வந்து சிஎம் ஆக்கினாங்க, அவரை வந்து காலி பண்ணிட்டீங்க, அவங்கள அவங்க கூடவே இருந்தவரை குழி பிடிச்சி விட்டீங்க, அப்புறம் அந்த பூக்கட்சி கூட்டணி கூட்டணி கூட்டணின்ட்டு கடைசியில் அவங்களுக்கும் ஆப்போசிட்டிங்க. என்ன நியாயம் பண்ணிங்களா? பேசலாமா அந்த மாதிரி? இது தவறு, இது தவறு. மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுங்க. மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுங்க. மட்டுங்களாங்க, மட்டுங்களா? அண்ணா வணங்கங்கண்ணா. வணக்கம். அதாவது இப்போ பார்த்துக்கிட்டீங்களாண்ணா, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியை வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்கண்ணா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அவங்க தானே இருக்காங்க, அவங்க தானே சரி பண்ணணும். இவ்வளோ தண்ணி நிற்கிது, அவங்க தானே வந்து பார்க்கணும். அண்ணா, ஏன்னா நீங்கள் மட்டும் எப்போவோ சேர்த்து போனால் நேருவோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க போனாச்சியில் சொன்னால் மட்டும் குத்துதா? அப்படியே அதையும் கேளுங்கண்ணா, தைரியமான ஆள் தானே, கேளுங்கண்ணே. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தவறுதெல்லாம் நினைக்கக்கூடாதுங்கண்ணா. இந்த ஒரு 4 நாளாக கரண்ட் இல்லைங்கண்ணா, மின் வசதி இல்லை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாங்கண்ணே, 4 நாளாக கரண்ட் இல்லை, 2 நாளாக வந்து வீடியோ வேறு போடலை. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு இதுக்கே கோவம் வருதுன்னா அப்போ இதுக்கும் கோவம் வரணும்ணா. என்னங்கண்ணா, என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த காஷ்மீரில் 7 வருஷமாக தேர்தலே இல்லைங்கண்ணா, அதையும் கேளுங்கண்ணா, ஆட்டி உரைக்கிட்டு நான் கேளுங்கண்ணா. ஆனால் அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோலில் வராதுங்கண்ணா. நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம உருட்டு வந்து நமக்கு வந்து பாசிபிள், அங்கெல்லாம் வந்து உருட்ட முடியாதுங்கண்ணா. அதனால் நான் விடைபெறேன். நன்றிங்கண்ணா. நன்றி, நன்றி. ஆவின் பால் பாக்கெட் தட்டுப்பாடுன்னு வதந்திகள் பரவுதுங்க. எங்கெங்க தட்டுப்பாடு? 24 மணி நேரமும் பால் பாக்கெட் கிடைக்குதுங்க. ஆதாரம் இருக்கா? எங்கே கிடைக்கலாம்? ஆதாரம் இருக்குங்களா? சோமி, அப்புறம் ஏங்க உங்கள் அமைச்சர் வந்து தனியார் பால் பாக்கெட் கொடுக்குறதுல இருக்கும், ஆவின் பால் பாக்கெட் கொடுக்க வேண்டியதானே? மன்னிச்சு, அது வேற ஸ்டேட்ல போய் வெள்ளம் வந்தப்ப கொடுத்துட்டு பாருங்க நிவாரணத்துக்காக. அப்படிலாம் இல்லைங்க, அது குஜராத் வெள்ளங்க, உத்தரகாண்ட் வெள்ளங்க. என்னங்க நீங்க இப்ப எல்லாரோட கேள்வி என்ன இருக்குன்னா, அந்த 4000 கோடி எங்க எங்க எங்கன்னு கேக்குறீங்க. அந்த 4000 கோடி எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க பண்ண தவறு இருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு தான் இந்த 4000 கோடி. இது வந்து இதை வச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்த முடியாது, அதனால கூடுதல் நிதி வேணும். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, கூடியவர்கள் எல்லாம் சரியாயிரும். சுத்தமான செக்குல ஆட்டின உருட்டு. தம்பி சாப்பாடு, பால் பாக்கெட்டு, கொசுத்தி கொசுந்தா கொசு பிடிச்சிக்க பிடிச்சி. ஆ, நம்ம தண்ணி வந்துருச்சா? விடுமுறை தண்ணி வந்துடு. என்னடா வீடு கட்டிருக்கீங்க, தண்ணி போகணுமா? என்னைய ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். பிரான்ஸில் இருக்கிற ரோடு இங்கே கொண்டு வரேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரோடு கொண்டு வரேன், என்னைய ஓட்டு போட்டு வெயிக்க ஜெயிக்க வச்சுரு. ஓட்டு போடுவியா? போடுவேன். போடல, பச்சை மட்டும் எடுத்து எழுத்துறேன். ஏண்ணா இங்கே வந்தமா நான் ஓட்டுக்கு பிச்சை எடுப்ப? சரி சரி சரி. தம்பி சாட்டை முருகா துரை, நீ அண்ணனை கேவலப்படுத்துறாங்க, நீ இதை முட்டு கொடு. நீ போனேன், நீ போன, நான் பார்த்துக்கிறேன், போனேன், நான் போனேன். ஏங்க அதாவது நான் கேட்குறேங்க, இந்த மழை வந்திருக்கு, ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் தண்ணி நிற்கிது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீட்டில் தண்ணி நிற்கிது, ஒரு குடிசை வீட்டில் தண்ணி நிற்கிது, எந்த அமைச்சர் வீட்டில் தண்ணி நிற்கிதா சொல்லுங்க, எம்எல்ஏ வீட்டில் தண்ணி நிற்கிதா, ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் வீட்டில் தண்ணி நிற்கிதா, எந்த அரசியல் வீட்டிலையும் தண்ணி நிற்கிறேங்க. அதை தான் நானும் கேட்குறேங்க, உங்க அண்ணன் சாமா வீட்டுல தண்ணி நிக்குதா, முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுல தண்ணி நிக்குதா, எந்த அரசியல்வாதி வீட்டுல தண்ணி நிக்குதா? நாங்க தான் இழுச்ச வாங்க மக்கள், எங்க வீட்டுல மட்டும் தான் எல்லாம் தண்ணி நிக்குது. நல்லா வாய்க்குள்ளேயே பேசுங்க, போதா வெளியே ஆளுங்கட்சி அடிக்கிறாங்க. திருவிக்கா நகர்ல தண்ணியா? அங்க தண்ணி இல்லையே, எங்க தானே வீடு இருக்கு, அங்க தண்ணி இல்லையே, நான் வரவு பார்த்தனே. போய் சொல்றீங்களா? திருவிக்கா நகர்ல தண்ணி இல்லைங்க மேடம்,
கரண்டை கொடுங்க மேடம், கரண்டை நம்ம கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பால் இன்னைக்கு உடனே நான் அரேஞ்ச் பண்றேன். பால் எல்லாருக்கும், மில்க் எல்லாருக்குமே கிடைக்கும். பால் எதுக்கு? பால் செத்ததுக்கு அப்புறம் வாயில ஊத்துறதுக்கா? இல்ல இல்ல, அதுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க பால், அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா பால் கிடைக்கும், அரேஞ்ச் பண்றேன். கரண்டை கொடுங்க மேடம், குழந்தை கூட இருக்கு, கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே ஓகே, நான் வர சொல்றேன், கரண்ட் வர சொல்றேன். ஓகே சொல்றேன், வரும், கண்டிப்பா வரும். ஓகே, ஏதாவது உறுதியா சொல்லிட்டு போங்க. வரும் வரும்னா என்ன புரியல எங்களுக்கு? உறுதியா சொல்லவா? அதாவது சிங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் பிரையாரிட்டி. ஏய் ஏனா ஏ போடுங்க பா, போடும் பா, முடியல. ஓகே. ஏய் டா, இவ்ளோ தண்ணி போகுது, மக்கள் எல்லாம் இவ்வளவு அவஸ்தை படுறாங்க. ஒரு எதிர்க்கட்சியா நம்ம என்ன பண்ணணும்? தலைவர் வந்து டைம்ல ஏதாவது பார்த்து ஏதாவது ஆர்டர் ஏதாவது சொன்னா அதை ஓட்டுக்கிட்டு உழுவும்ல. ஆளுங்கட்சி மேல எல்லாம் கோபமா இருக்காங்க மக்கள்லாம். இந்த டைம்ல வந்து ஏதாவது பண்ணாதானே அதான் நடக்கும். ஆளே வரமாட்டேன், ரெண்டு நாள் வராரு, சாலத்துல போய் உக்காந்துக்கிறாரு, திருப்பியும் வராரு, ரெண்டு நாள் பாக்குறாரு, பேட்டியை கொடுக்குறாரு, சாலத்துல போய் உக்காந்துக்கிறாரு. இப்படியா இருந்தாலும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு கிடையாது. வந்து என்னத்தை பண்றது? பாத்து வாங்க, தண்ணி இருக்கு, பாத்து வாங்க. தண்ணி இவ்வளவு தண்ணி வந்திருக்கு, மக்களை கிட்ட போய் பார்த்தோம்னா, எதிர்கட்சியா போய் பார்த்தோம்னா ஏதாவது ஓட்டுக்கிட்டு விழுவோம்ல. ஆளுங்கட்சி மேல எல்லாரும் இப்ப கோபமா இருக்காங்க. இந்த டைம்ல போயிட்டு ஏதாவது ஆறுதல் சொல்ற மாதிரி ஏதாவது போட்டோ கிட்ட எடுத்து போட்டோம்னா நல்லா ஓடும். நான் கேக்குறேன், இந்த பத்திரிகை ஊடகங்கள் தானே, நான்காவது தூண் தானே, கேக்குறேன், நாங்க ஆட்சியில இருக்கும் போது அவ்வளவு தண்ணி, அவ்வளவு மக்கள் கரண்ட் இல்ல, என்னென்னலாம் போட்டீங்க, எல்லாம் போட்டீங்கல்ல, ஏன் இப்ப போட மாட்டீங்க? பயப்படுறீங்களா? ஏன் ஆட்சியில போட்டீங்க, இப்ப ஏன் போடல சொல்லுங்க? ஏன் இப்ப போடல? அப்ப போட்டீங்கல்ல, அதுக்காக அழுகுறீங்க? நான் அழல அழல. இப்ப நான் வந்து கேள்வி என்ன கேக்குறேன்னா, 2015 வந்துச்சுல, அதுதான் பெரிய மழை, பெரிய வெள்ளம், அதை நாங்கள் நல்லா பண்ணோம். இப்போ வந்துச்சுல, அது குட்டி மழை, குட்டி வெள்ளம், அது வந்து இவங்க பண்ணலை. ஆமாம் தலைவர், கரெக்டு தான். அப்போ வந்த வெள்ளத்துக்கு நைட் ஒரு நேட்டாக சொல்லாமல் தண்ணியை திறந்து விட்டோம். இவங்க ஆனால் சொல்லிட்டு விட்றாங்க, ஆனால் உயிர் சேதம் எதுவும் இல்லை. யார் ஆள்? இல்லை சொல்கிறேன், ட்ரூத். அப்புறமா இந்த அரசாங்கம் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்ப்பா, கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். நான் வந்து இரவு பகலாக இந்த மக்களோட மக்களாக இருந்து போராட போகிறேன், கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன். தவிர தவிர ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன? அந்த கடநாடு. ஆமாம், கடநாட்டில் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க, தவறுதலாக நமக்கு வந்து இது கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டு கேஸ் போட்டேனே, அவதூறு. என்ன தீர்ப்பு வந்துருச்சா நமக்கு சாதகமா? நமக்கு எதிராகலாம் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஜட்ஜெல்லாம் எதிராக பண்ணிகிட்டு இருக்காப்ல நமக்கு. என்ன என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து நேரில் ஆஜராகணுமா? உடனே வர சொல்கிறாரு. காலில் அடிபட்டுருக்கு, சொல்ல வேண்டியதானே? சொன்னதுக்கு தான் அசிங்கமாக கேட்குறாங்க. உங்களை நேரில் வந்து ஆஜரானா என்னன்னு கேட்குறாங்க. ஏதாவது பண்ணும் தலைவரே. ஹே ஹே, அந்த மாதிரி சொல்லு. நீங்க வந்து இங்க இருந்து கலக பணி எல்லாம் பாத்துக்கோங்க, எனக்கு முதுகு வலி, அதனால மறுபடியும் நான் வந்து கிடப்பாடிக்கே அப்படி போய் சேலம் பக்கம் போயிட்டு வந்துடுறேன். ஒரு ரெண்டு நாள் இப்போ கிளம்புறீங்களா நீங்க? தலைவர் இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு கிளம்பலாம், என்ன ஏதாவது பண்ணுவோம் தலைவர்? இது ஸ்ட்ராட்டஜி, இது இது என்னோட புது யுத்தி. என்ன ஸ்ட்ராட்டஜி? நாம வந்து களத்துல இறங்கி மக்கள் கோபத்தை கிளப்ப வேண்டாம். சரி, அவங்களே கோபமா இருக்கிறாங்க ஆல்ரெடி, அந்த கோபம் தானா பத்திக்குச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? அது தெரியாம தான் மக்கள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வரும்? எனக்கு வராதா? எப்படி வரும்? இல்லை எனக்கு வரும், என் ஸ்ட்ராட்டஜி தப்பாகாது, எனக்கு வரும் தலைவர். அதெல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வரும், எனக்கு வரும். அதெல்லாம் நடக்காதுங்க.